ஒரு சில அதே மாதிரி தடுப்பூசி ஒரு சில எல்லா மையங்களும் போடப்படுது. இப்ப கொரோனாவுக்கு தீர்வுனாலே தடுப்பூசிங்கிற தடுப்பூசி தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரப்பட்டுச்சு. தடுப்பூசிகள் அதிகமா போடப்படுவது அது மகிழ்ச்சி தான். ஆனா வந்து தமிழக அரசு கொள்முதல் செய்த தடுப்பூசி ஒரு நாளும் மத்திய அரசு கொடுக்கப்பட்ட தடுப்பூசி ஒரு நாளும் போடப்படுவதனால மக்கள் வந்து மையத்துக்கு வந்து திரும்பி சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு சார். 18-44 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு தடுப்பூசி போடுறது கீழே வந்து போட்டுட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து 45 வயதுக்கு மேல வந்து போட்டுட்டு இருக்கோம். இதனால மக்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு புரிதல் இல்லை வந்துட்டு போறதுக்கு. இதனால அதனால அந்த கட்டுப்பாடுகளை நீக்கி வர்றவங்க எல்லாத்துக்கும் தடுப்பூசி போடணுங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கு. அதெல்லாம் நீண்ட தூரம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த ஒரு இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல்லாம் ஏற்படுத்தி விட்டா மக்கள் நீ அதிகமா தடுப்பூசிகள் போடுவாங்க. தடுப்பூசிகளை பொறுத்தவரை 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான இந்த தடுப்பூசிகள் மத்திய அரசாங்கத்திடமிருந்து இதுவரை வந்தது 83 லட்சம் அளவுக்கு. அந்த 83 லட்சம் அளவுக்கும் அதேபோல் 18-44 வயதினருக்குள்ளான தடுப்பூசிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசின் சார்பில் கொள்முதல் செய்வதற்காக அங்கே கட்டியிருக்கிற பணம் 85.48 லட்சம். அதில் ஒரு 13 கோடி வந்திருக்கிறது. மொத்தம் 96 லட்சம் தடுப்பூசிகள் இதுவரை வந்திருக்கிறது. இந்த 96 லட்சம் தடுப்பூசிகளில் இதுவரை 86 லட்சம் தடுப்பூசி அளவுக்கு போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்வதைப் போல இந்த 45 வயதினருக்கு மேற்பட்ட அந்த தடுப்பூசி என்பது இப்பொழுது இருப்பில் மிக குறைவாகவே ஒரு 1.5 லட்சம் அளவுக்கு மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்திடமிருந்து வர வர அது சரியாக ஷெட்யூல் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு எப்பப்போது எங்கெங்கே முகாம் அமைத்து அது அளிக்கப்படுகிறது என்கின்ற விவரங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலம் தெரிவித்து அளிக்கப்படவிருக்கிறது. இல்ல, இப்ப 18-44 வயதினருக்குள்ளான தடுப்பூசிக்கு கட்டிய பணம் 85.48 லட்சம். அதுல வாங்க வேண்டிய தடுப்பூசிகளின் அளவு 25 லட்சம். இதுவரை வந்திருப்பது என்பது 13 லட்சம். அதுவே இன்னும் 12 லட்சம் வரணும். எனவே வர வர அதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இப்ப கூடுதலாக பெறுவதற்கு 3.5 கோடிக்கு உலகளாவிய ஒப்பந்தத்தின் மூலம் தமிழக அரசை பெறுவதற்கான முயற்சியினை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்மை பார்த்துதான் கேரளா கூட இன்னொரு 3 கோடி அவர்களும் வாங்குவதற்கு உலகளாவிய ஒப்பந்தம் முயற்சித்திருக்கிறார்கள். அதே போல் மாண்புமிகு முதல்வர் சொன்னதை போல செங்கல்பட்டில இருக்கிற தடுப்பூசி தயாரிக்கும் மையத்திற்கு அதை அடுத்து நாம் தமிழகத்தில் தடுப்பூசி தயாரிப்பதற்காக அந்த பணிகளில் மாண்புமிகு முதல்வர் எடுத்த நடவடிக்கைகளை நீங்கள் அறிவீர்கள். ஒரு நாள் நேரடியாக பார்த்தார், அடுத்த நாள் அலுவலர் கூட்டம் நடத்தினால், அன்றைக்கே தொழில்துறை அமைச்சரை டெல்லிக்கு அனுப்பி பேச வைத்திருக்கிறார். மத்திய அரசாங்கத்தில் இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் தந்திருக்கிறார்கள். விரைவில் இதெல்லாம் நடந்தால் தமிழ்நாட்டில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களே இல்லை என்கின்ற நிலை நிச்சயம் உருவாகும். மத்திய அரசுக்கு இப்போ 2-3 கடிதம் எழுதி அமைச்சிருக்கிறோம், கடிதம் கொடுத்துருக்குறோம். இது மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். அவங்களுடைய பதில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வந்ததுக்கு பிறகு அது குறித்து முடிவெடுப்போம் சார். ஒரு சிலர் வந்து குறிப்பா வானதி சீனிவாசன் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கோவை தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இது பண்ணிருக்கிறாங்க. அது நீங்க என்ன சார், எதுக்காக புறக்கணிக்கப்படுது? அதாவது தடுப்பூசியை வந்து சென்னைக்கு எடுத்தது அதிகமாக போட்டிருக்கிறது கோவை தான். அது மட்டும் இல்லை, நான் முதலமைச்சராக பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு பிறகு இது 2வது முறை. அதான் ஏற்கனவே சொன்னேன், நான் பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன வார்த்தை ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை, ஓட்டு போடாத மக்களுக்கும் சேர்த்து நான் வேலை செய்ய போகிறேன். ஓட்டு போட்டவங்க மகிழ்ச்சி அடையணும், ஓட்டு போடாதவங்க இவருக்கு போடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும், அப்படி தான் என்னுடைய பணி இருக்கும். ஆக இன்றைக்கு கூட கொரோனா வார்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நிலை என்னங்கிறத பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எதுக்காக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கொரோனா நோயில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக ஈடுபட்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் தங்க உயிரை பணைய வச்சு பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும். அவங்கள விட அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பட்டுருக்கிற கவலைகள் அது ஓரளவுக்கு போக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் அந்த பணியில் ஈடுபடுறேன். இப்போவும் சொல்கிறேன், 2வது முறை இல்லை, தேவைப்பட்டால் இன்னும் 2 நாள் கழிச்சு கூட மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வருவேன். அதனால் கோவை எந்த காரணத்தோடும் புறக்கணிக்கப்படுது, இது பாதுகாக்கப்படுதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பாதுகாப்பது தான் எங்களுடைய முதல் வேலை. கிருமி நாசினி தெளிப்பது, இந்த சுண்ணாம்பு போடுறது, பிளீச்சிங் பவுடர் போடுறதெல்லாம் கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றமே அறிவுறுத்தியிருக்கு. அதனால் வந்து இந்த தொற்றை குறைத்து விட முடியாது,
இது வந்து மூச்சுக்காற்றில் பரவுகிற தொற்று, அதனால் அது அதனால் வந்து உபயோகம் இல்லை, அது பண்ணவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி மாநகர கோவை மாநகராட்சி நிர்வாகம் தேவையான இடங்களில் அப்போ குப்பை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நாற்று அடிச்சதுன்னா அந்த இடத்துல போடலாமே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் போடுறதுங்கிறது அதுவே ஒரு மனித சுகவீனத்துக்கு ஒரு காரணமாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மெடிக்கல் அட்வைஸு அது போடக்கூடாதுங்கிறது. இந்த இந்த ஊரடங்கை பொறுத்த வரைக்கும் கூட முழுமையான ஊரடங்கில் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சில குறைகள் சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கிறது நீங்களே கேட்டீங்க, காய்கறி கிடைக்கல, மளிகை பொருள் கிடைக்கலன்னு அதில் அப்படியும் பேசுவீங்க. அது மட்டும் இல்லை, இது தாந்தோணித்தனமாக நாங்கள் மட்டும் தனியாக எடுத்த முடிவில்லை. இது இதே நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்போ அனைத்து கட்சி கொடுத்த கூட்டுங்க அப்படின்னு பலமுறை கோரிக்கை வச்சோம். நீங்கள் என்ன டாக்டர்லாம் அப்படின்னு கேட்டாங்க, ஆனால் நாங்கள் அப்படி கேட்கல. ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கமிட்டி அமைச்சு ஆலோசனை பண்ணி அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் நடத்துங்கன்னு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொல்லி அதுக்கு பிறகு அந்த ஊரடங்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஊரடங்கு நடத்துகிறப்ப எந்த இதுக்கு செலவு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த டிஸ்கஷனும் நடந்து அந்த அடிப்படையில் தான் இந்த ஊரடங்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வேறு ஒன்றும் இதில் வந்து எந்த விதமான அரசியல் நோக்கம் கிடையாது.